அனைவருக்கும் வணக்கங்க ஜாதகத்தில் உங்களுக்கு ஜாத ஜோசியக்கார் வந்து சூரிய தசை நடப்பதாக கூறினால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தெய்வத்திற்கு நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டிய பூக்கள் வந்து சிவப்பு உங்களுக்கு சூரிய தசை நடந்ததுன்னா இதெல்லாம் செய்யணும் சிவப்பு பூக்களாலும் வில்வ இலைகளாலும் அர்ச்சனையும் ஜலதாரையும் சூரிய நமஸ்காரமும் செய்ய வேண்டும் செந்தாமறையாலும் அர்ச்சிக்கலாம் வஸ்திரம் வந்து ஆரஞ்சு நிற துணியை சிவனுக்கு நீங்கள் அனுபவிக்க அணி அணிவிக்க வேண்டும் கோவிலில் பரிகாரம் செய்யும் நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும் திங்கக்கிழமையாக இருக்கணும் அதாவது வழிபடக்கூடிய நாட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க நவரத்தினங்கள் வந்து ஜாதகன் மாணிக்கம் அப்படிங்கிற கல்ல வந்து நீங்கள் அணியணும் தானங்கள் வந்து கோதுமை மற்றும் காரமுள்ள உணவுகளை தான் தானம் செய்யணும் சரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திர திசை நடைபெறுவதாக கருத்தில் கொண்டு போனால் ஜாதகர் உங்களுக்கு சொல்கிறார் உங்களுக்கு சந்திர திசை நடக்குதுங்க எல்லாேருக்கும் தசா புத்தின் ஒன்று இருக்கும் அந்த சந்திர சந்திரதிசை நடக்குது அப்படின்னு சொன்னார்னா வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அம்பாள் அதாவது சக்தி பராசக்தி தெய்வத்திற்கு நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டிய பூக்கள் வந்து வெள்ளை பூக்கள் கொண்டு அர்ச்சனையும் அம்பாள் சவையும் செய்யணும் வஸ்திரங்கள் வந்து வெள்ளை ஆடை அம்மனுக்கு அணுகிக்கணும் கோவிலில் பரிகாரம் செய்யும் நாட்கள் வந்து திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அதை வழிபடுறது நவரத்தினம் வந்து நீங்கள் முத்து அணிஞ்சிக்கணும் தானம் வந்து பச்சரிசி தானம் செய்யலாம் அன்னதானம் நடத்தலாம் மீதி உள்ள ஏழு கிரகங்களுக்கும் அந்த தசை நடைபெற்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவு செய்கின்றேன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே தெரிகிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்